செபி தலைவர் குறித்து ஹிண்டர்பர்க் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் செபி தலைவர் ஒப்புதலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஹிண்டன்பர்க் அறிக்கை அடிப்படை ஆதாரமற்றவை என அதானி குழுமம் மற்றும் செபி தலைவர் இதற்கு மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் செபி தலைவர் ஒப்புதலால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அனில் அகூஜா கூறிய யோசனைப்படியே ஐபிஇ பிளஸ் நிதியத்தில் தாங்கள் முதலீடு செய்ததாக அறிக்கையில் மாதவி தெரிவித்திருக்கிறார். 2018 ஐபிஇ பிளஸ் நிதியத்தில் இருந்து அனில் அகூஜா விலகிய போது தாங்களும் தங்கள் முதலீட்டை விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் தற்பொழுது மாதவி தெரிவித்துள்ளார். அதானி குழுமத்தில் தாங்கள் எந்த முதலீடும் செய்யவில்லை எனவும் செபி தலைவரான மாதவி ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அந்த ஒப்புதலானது தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செபியில் இணைவதற்கு 2 ஆண்டுக்கு முன்பு சிங்கப்பூரில் வசித்த போது முதலீட்டு நிதியத்தில் முதலீடு செய்திருந்ததாகவும் மாதவி விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஐபிஇ பிளஸ் நிதியத்தில் தலைமை முதலீட்டு அதிகாரியாக இருந்த அனில் அகூஜா முதலீடு செய்ததாகவும் அனில் அகூஜா கூறிய யோசனைப்படியே ஐபிஇ பிளஸ் நிதியத்தில் தாங்கள் முதலீடு செய்ததாக அந்த அறிக்கையில் மாதவி தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதானி குழுமத்தில் தாங்கள் முதலீடு செய்யவில்லை என செபி தலைவர் மாதவி தற்பொழுது பரபரப்பு ஒப்புதலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. ஹிண்டன்பர்க் அறிக்கையில் பெரும்பாலான தகவல்களை செபி தலைவர் மாதவி அவரது கணவர் தவள் ஒப்புக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஹிண்டன்பர்க் குறிப்பிட்டுள்ள முதலீட்டு நிதியத்தில் 2015 தானும் தன் கணவரும் முதலீடு செய்திருந்ததை செபி தலைவர் மாதவி ஒப்புக்கொண்டுள்ளார். ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து இதற்கு முன்னர் அவர் ஆதாரமற்ற தகவல் என தெரிவித்திருந்த நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கையில் சில தகவல்கள் உண்மை எனவும் செபி தலைவர் ஒப்புதலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதானி குழுமத்தில் நாங்கள் முதலீடு செய்யவில்லை எனவும் செபி தலைவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதானி குழுமத்தில் தாங்கள் எந்த முதலீடும் செய்யவில்லை என மாதவி அவரது கணவர் தவள் விளக்கம் கொடுத்திருக்கின்றனர். ஹிண்டன்பர்க் அறிக்கையில் வெளியிடப்பட்ட தகவல்கள் உண்மைதான் என செபி தலைவர் தற்பொழுது ஒப்புதல் கொடுத்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதானி குழுமத்தில் தானும் தன் கணவரும் முதலீடு செய்யவில்லை என செபி தலைவரான மாதவி பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஐபிஇ பிளஸ் நிதியத்தில் தலைமை முதலீட்டு அதிகாரியாக இருந்த அனில் அகூஜா தன் கணவர் தவளுக்கு நண்பர் எனவும் மாதவி தகவலை வெளியிட்டிருக்கிறார். அனில் அகூஜா கூறிய யோசனைப்படியே ஐபிஇ பிளஸ் நிதியத்தில் தாங்கள் முதலீடு செய்ததாகவும் மாதவி அந்த அறிக்கையில் தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதானி குழுமத்தில் தாங்கள் எந்த முதலீடும் செய்யவில்லை என மாதவி அவரது கணவர் தவள் இருவரும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். தான் முதலீடு செய்திருந்த நிதியம் ஒருபோதும் அதானி குழும நிறுவனங்களின் பங்குகளிலோ கடன் பத்திரத்திலோ இல்லை எனவும் தற்பொழுது அவர் விளக்கியிருக்கிறார். ஏற்கனவே ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கைக்காக செபி நோட்டீஸ் அனுப்பி உள்ளது எனவும் மாதவி குறிப்பிட்டுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.